காவியம் பாடவா காதலே. எம்மாடி மார்மவளே, உனக்கு என்ன சாப்பிட இஷ்டமோ வாங்கி சாப்பிடுமா? வாஞ்சி அரித்தை கிழவி, நீ சாப்பிடுன்னு சொன்னாலே நான் விட்டு விட்டுன்னு விட்டுவேன். பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுன்னா விட்டுருவேண்ணா? இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல ஒரு வழி பண்ணிரு. என்னை என்னை சப்ளைகிறேன், இங்க வாங்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ரெண்டு பிரியாணி, ரெண்டு பொரிச்ச மீன், ரெண்டு பிளேட் சிக்கன் 65. எனக்கு ரொம்ப பசிக்குதுல, அதனால எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணாம் அண்ணங்கிட்ட நீங்க சொல்லிக்கிடுங்க. என்ன மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, அப்புறம் அவிச்ச முட்டை இருக்கா, அதுல ஒரு 4-5 வச்சிருங்க. சரிங்கம்மா. வேற அப்புறம் ஆஃப் ஆயில் 2, ஆம்லேட் 2, புல் பாயில் 2, முட்டை பொடி மாசு 2, அப்புறம் எறா தொக்கு, கனவா வறுவல் எது இருந்தாலும் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. எல்லாமே இப்ப சாப்பிடுறதுக்கா இல்லன்னா பார்சலா? ஏனே எல்லாமே இப்ப சாப்பிடுறதுக்கா, எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் மறக்காம அரைக்கில கேக்கு கொண்டு வந்துருங்க. கேக் எதுக்குப்பா, யாருக்கும் பிறந்த நாளோ? இல்லண்ணே, சாப்பிட்டோன்னே ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும்ல அதுக்கு. அது வந்து எனக்கு வாந்தி வருது பத்தியலா, வருது வர மாட்டேங்கி. நல்லா சாப்பிட்டுட்டேன்னு வச்சிருங்க, அது வாட்டுக்கு வாந்தி எடுக்கும். அதுக்கு தான் தேன் நிறைய வாங்கி சாப்பிட போறேன். பரவாயில்லத்தே, எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிடும். நான் எதுவா இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். அந்த குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு அத்த போனவே என்ன வரல? என்னாச்சு உங்களுக்கு, அவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்துட்டு உங்களுக்கு? என்ன பண்ணியாவது போன் போட்டு பார்த்தா போன வேற வீட்டுல அடிச்சுட்டு கிடக்கு வந்து நெட்டச்சு போன வேற எடுக்காம போயிட்டா அவளுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே ஆனந்த அத்தானை வேற என்ன வீட்டுக்கு வரல தோட்டத்துல இருக்காவே அவகிட்ட போன் போட்டு சொல்லாம வேண்டாமா ஆஸ்பத்திரில என்ன நடக்குன்னே தெரியலையே என்ன எவ்வளவு நேரம் தான் ஆகும தெரியல பாச்சி வேற எடுக்குது நம்மளாவது போய் சமைப்போமா ஆமா ஆனந்த் வேற சாப்பிட வருவாரு சரி நம்மளே போய் சமைச்சிருவோம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு அந்த அண்ணனை பார்த்து கேளுங்களா. நான் அதுக்குள்ள இதை சாப்பிட்டுட்டே இருக்கேன். குழந்தைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அத்தை என்ன வராம இருக்காவே. நான் சமையலே பண்ணி முடிக்க போறேன், இன்னும் காணும். இல்லன்னா அத்தை என்னை கவனிக்காம இருக்க மாட்டாவல்ல. அவளுக்கு என்னமோ ஆயிட்டு போல. ஒரு வார்த்தை ஏன் சொல்லிருக்கலாம்ல. ஆனந்த் எப்படியானு செத்த நேரத்துல வருவாரு, அவர்கிட்ட சொல்லியாது போய் பாக்க சொல்லுவோம். மேடம் பில்லு 4,500 ரூபா வந்திருக்கு.
மேடம், அவங்க ஒரு மனுஷி சாப்பிட்ட மாதிரியா சாப்பிட்டாங்க? 10 பேர் இந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டிருப்பாங்களோ அவ்வளவு சாப்பிட்டிருக்காங்க. 4500 ரூபா பில்லு வந்திருக்கு மேடம், போய் கேட்டுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா அந்த பொண்ணு மறுபடியும் வந்து சாப்பிட்டு போகுது. சீக்கிரம் போய் கேட்டுங்க மேடம். எனக்கு ரொம்ப பசிக்குது தேய். ஆமா தேய், பசிக்குது தேய். ஏதே நான் சாப்பிட்டதுல அப்பவே சீர்ணமாயிட்டு தேய், வாந்தி வேற எடுத்துட்டேன் தேய். அதுல போயிட்டு அது வந்து தேய், நான் கை கழுவ போனேல அப்ப ஒரே வாந்தி, சாப்பிட்டது எல்லாம் வெளியே வந்துட்டு தேய். இப்ப எனக்கு மறுபடியும் ரொம்ப பசிக்குது தேய், சாப்பாடு வேணும். சாம்பாரா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம் தேய், அதை நினைச்சாலே எனக்கு வாந்தி வருது. ஏத்தே ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டதுனால ஒரே வாந்தி வந்துட்டு தேய், அதனால எனக்கு பிரியாணி வேண்டாம். மீன் குழம்பு சாப்பிடலான்னு தோணுது, ஆனா நீங்க அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வரணுங்களா? அதனால கருவாட்டு குழம்பு வைங்க தேய், அதை நல்லா சாப்பிடுவேன். கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கருவாட்டை பொறிச்சு வச்சிருங்க தேய், அப்புறம் ஒரு 4 முட்டையை அவிச்சு தந்துருங்க தேய். முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி நல்லா பொரியல் பண்ணி வைங்க தேய். அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய கிளாஸ்ல ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க தேய், அதுக்கு பிறகு நீங்க செய்யக்க ஆரம்பிங்க, நான் செஞ்ச பிறகு சாப்பிட்டுக்கடி. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுதாங்க தேய், ஆசையா இருக்கு. மாதுளம்பழம் ஜூஸ் போடுங்க தேய், அத தனியா குடிச்சா எனக்கு தொண்ட கரக்கரணி ஆயிரும், அதனால நல்ல பாலை காய்ச்சி ஊத்தி எடுத்துருவாங்க தேய். நல்ல கல்கண்டு கூட மறந்துடுறாங்க தேய், நிறைய போடுங்க. நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கேன். சாரா தேவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இவன் மட்டும் என்ன விட்டே
எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, என்ன வம்புக்கு இழுக்காதே நான் சூராதி சூரனடா, அட தப்பாட்டம் என்னோட ஆடாதே அட அப்புறமா குத்துப்பட்டு ஓடாதே, எங்கிட்ட மோதாதே ஏ ஏ மாமியார் நான் ராஜாத்தி ராஜாத்தி, பம்புக்கு இழுக்காதே ஏ ஏ நான் சூராதி சூரன டி 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 டி. கேளவி எனக்கு ஒரு பாய் சோறு படாம என்ன பாடு பட்டுச்சு, நீ பசிக்குது பசிக்குன்னு வீட்டை சுத்தி சுத்தி வந்தேன், ஆடு பங்கரையில இருக்க ஓட்ட பிரிச்சுட்டு உள்ள இறங்கி கூட பார்த்தேன், இனி சாப்பிட விட்டியா கிளவி சாப்பிட விட்டியா, பசிக்குங்களே சரி சொத்த கண்டுக்கிடாம இருப்போன்னு இருந்தியா நீ, அதுக்குதான் தண்டனை கொடுக்க உனக்கு, ஏ நீ எப்ப பாரு உனக்கு வேலை கொடுத்துட்டு எனக்கு பசிக்கு பசிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் சமைச்சு சமைச்சு கொட்டிக்கிட்டே இரு, அப்பதான் நான் பெற்ற கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும்.